சின்ன வயசுலேயே தனக்கு ஏதோ ஏற்பட்ட பாதிப்புனால இவங்களுக்கு எப்பயுமே கொடூரமான பேய் கனவு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சின்ன வயசுலேருந்து இவ்வளோ பெரிய வயசாகிடுச்சு, இப்போ வரைக்குமே அந்த மாதிரி தான் அவங்களுக்கு கனவுகள் வந்துட்டுருக்கு. இதனால் தன்னோட சின்ன வயசில் உண்மையிலே தனக்கு என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோயின் வந்து நினைக்கிறாங்க. அதனால் அவங்களோட பூர்வீக வீட்டுக்கு வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அவங்களுக்கு வேண்டிய வினை வந்து கிடைச்சிதா, எதனால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதிலிருந்து வெளியில் வந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2023 ரிலீஸ் ஆன தி கோஸ்ட் வித்தின் அப்படிங்கிற ஹாரர் மிஸ்ட்ரி ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நீங்கள் சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு வீட்டோட பேஸ்மெண்ட்ல ஒரு பேய் நிக்கிற மாதிரி இந்த படத்தோட கதையை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களோட பேரு பார்கெட். இவங்க கீழே வரும்போது அவங்க அப்பா அழுதுட்டு இருக்காங்க, நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பயே அவங்க தான் நின்றுட்டு இருக்கிறா. அப்போ அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு ஆள் வந்து ரூமுக்கு போன்னு வந்து அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் இவ ஒளிஞ்சு நின்று அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறான். அவன் நிற்கிற ரூம்ல ஒரு கடிகாரம் இருக்கு, அது கரெக்டாக 9:09 ஆனதுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. என்னடா இது தானாவே ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து பயந்துகிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த டோர் ஓப்பன் ஆகி அதுக்குள்ள இருந்து ஒரு கை வருது. அப்புறம் விகாரமான ஒரு பேய் வந்து அவளை எட்டி பார்க்குது. இதை பார்த்ததுமே அப்படியே ஷாக் ஆகி அவள் கனவுல இருந்து எந்திரிக்கிறாள். பார்கெட்டுக்கு இதே மாதிரி தான், அவள் சின்ன வயசாக இருந்து இவ்வளோ பெருசாக வளர்ற வரைக்கும் டெய்லி இந்த மாதிரி கனவுகள் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்குது. இதனால் அவள் ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துகிட்டு தான் இருக்கா. இப்போ இவளுக்கு கல்யாணம் ஆகி 5 ஆயிடுச்சு. இவன் தான் அவனோட ஹஸ்பண்ட். இவனோட பேர் மேசன். இவன் வந்து ஆனால் ஒழுங்கான ஹஸ்பண்ட்லாம் கிடையாது, வெளியில் வந்து தனியாக அஃபேர் கூட இருக்கும். இப்போ நாங்கள் ஆனிவர்சரிலாம் செலிப்ரேட் பண்ணுவோம்னு பேசிட்டு இருக்கும்போது கூட இப்போ தான் அவனோட வெட்டிங் ரிங்கையே வந்து அவன் எடுத்து கையில் மாட்டுறான். இப்போ இந்த டாக்டர் வந்துட்டு உனக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, எனக்கு எப்பயும் போல அந்த கனவுகள் வந்துட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ தான் அவள் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான். எனக்கு உண்மையிலே சின்ன வயசில் என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், அப்படின்னா தான் இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளில வர முடியும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்கும்போது அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உண்மையிலே உனக்கு சின்ன வயசில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ அந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் உன்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அது உன்னோட உயிருக்கே வந்து ஆபத்தாகலாம். ஏன்னா அந்த மாதிரி போயிட்டு உன்னால் எதையும் தெரிஞ்சுக்க முடியல, இல்லை எதுவும் தெரிஞ்சுக்கிட்டாலும் அது வந்து உன்னோட மூளையை ரொம்பவே பாதிச்சு நீ பைத்தியமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் எனக்கு உண்மையில என்ன நடந்தது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நான் போய்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் சொல்றதை மீறி அவ வந்து அவங்களோட பூர்வீக வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. அவள் பிளான் பண்ணபடியே அவளோட ஹஸ்பண்டை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்து அவள் வந்துடுறா. அது வந்து பார்க்குறதுக்கே பெரிய பங்களா மாதிரி இருக்குது, இவ்வளோ பெரிய வீடு இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹஸ்பண்ட் வந்து கேட்குறான். எனக்கு இந்த வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இவன் வந்து உள்ளே வரான். அப்படி உள்ளே வரும்போதே அவங்க அப்பா கூட இருந்த சில மெமரிஸ்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. அந்த வீடே வந்து எல்லா திங்ஸுமே வந்து அப்படியே மூடி மூடி வச்சிருக்காங்க, ஏன்னா பல வருஷமாக இந்த வீடை வந்து யாருமே யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ இவளோட ஹஸ்பண்ட் வந்து, இந்த வீட்டில் நீங்கள் 3 மட்டும்தான் இருந்தீங்களா, அதாவது நீ உன்னோட அப்பா அந்த வேலை பார்க்குறாள் அப்படின்னு கேட்கும்போது தான் இவளுக்கு ஒரு தங்கச்சி இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ தான் சொல்கிறான். இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி மேசன் கேட்கும்போது தான் அவள் வந்து இப்போ உயிரோட கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு போகிறான். சரி எனக்கு வந்து வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் வந்து கிளம்புறான். மேலே ரூஃபில் வந்து யாரோ நடக்கிற மாதிரி இருக்குது, யார் ராது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே போயிட்டு செக் பண்ணுறான். மேலே தான் வந்து இவளோட தங்கச்சி ரூம் வந்து இருக்கும், அவளோட பேர் வந்து ஈவி. அங்கே போனதுமே அவளுக்கு அவங்க அப்பா வந்து எப்படிலாம் அவளை பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து அவள் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அவளோட முகத்தில் எப்பயுமே ஒரு மாஸ்க் இருக்கும், எதனாலனா அவள் பிறந்ததுலேருந்து அவளோட ஃபேஸ் வந்துட்டு ஒரு விகாரமாக இருக்கும், அதனால தான் மாஸ்க் போட்டிருப்பாங்க. ஆனால் அது அவங்க சித்திக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க எப்பயுமே. இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக் அவள் பார்த்துட்டு இருக்கும்போது அவள் ஆப்போசிட்ல இருந்த கண்ணாடி அப்படியே திரும்பி அவள் பக்கத்தில் ஒரு பேய் நிற்கிற மாதிரி தெரியுது. திரும்பி பார்க்குறான், ஆனால் அங்கே வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா கீழே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா திங்ஸ்லையுமே வந்து க்ளோத்ஸ் போட்டிருக்காங்களா அது எல்லாத்தையுமே எடுத்துட்டுருக்கா. அப்போ வந்து அங்கே ஒரு கடிகாரம் இருக்குது, இந்த கடிகாரத்தை பார்த்ததுமே அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகிடுது, அதனால அதை மறுபடியும் வந்து துணி போட்டு முடிய வச்சிடறான். அதுக்கப்புறமா இவங்களோட ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோவில் அவள் தங்கச்சி ஃபோட்டோ மட்டும் அப்படியே கீறி வச்சிருப்பாங்க. இவர் தான் உங்கள் அப்பாவா அப்படின்னு வந்து மேசன் கேட்கும்போது, ஆமாம் இவர் வந்து பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்காரு, ஆனால் ரொம்பவே மோசமானவர், என்னோட தங்கச்சியை எதுக்காக கொண்டாருனே தெரியல, அவர் கொண்டதுக்காக தான் ஜெயிலுக்கே போனார், ஜெயிலில் அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே இவ தங்கச்சி ஈவி தான், ஏன்னா அவளுக்கு உண்மையிலே என்னதான் ஆச்சு, எதுக்காக அப்பா வந்து அவளை கொண்டாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறதுக்காக தான் இங்கே வந்து வந்திருக்கான். இவங்க எல்லா திங்ஸையுமே செட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கும்போது இவ இருந்த ரூம்ல வந்து அந்த கடிகாரத்துக்கு மேல இருந்து கிளாத் தானாவே கீழே விழுந்து அந்த முள் இங்கிட்டும் அங்கிட்டும் தானாவே வந்து நகர ஆரம்பிக்குது. அப்படி நகரும் போது அது 9:09 கரெக்டாக வந்து நின்றதுமே இவ இருந்த ரூமோட டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. இவன் வந்து சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கிறா. அப்போ அந்த டோர் வந்து ஓப்பனும் ஆரம்பிக்குது, அந்த கடிகாரத்தில் இருக்கிற டோர் இவளுக்கு வந்து அள்ளு விட்டுருது. அதனால இவன் ஹெல்ப் கேட்கும்போது கரெக்டாக மேசன் வந்து எப்படியே ஓப்பன் பண்ணி ஹெல்ப் பண்ணிடுறான். இவர் ரொம்பவே வந்து பயந்து போயிடுறா. நீ சொன்ன மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை, ஏன் இப்படி வந்து பயப்படுறா, இனிமேல் இந்த மாதிரி டோர் வந்து சாத்திக்காத அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு, சரி எனக்கு வந்து நைட்டு ஒர்க் இருக்குது, நான் வந்து புக் பப்ளிஷ் பண்ணுறதை பற்றி பேசணும், ஸோ நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். எனது என்னை இந்த இடத்துல வந்து தனியாக விட்டுட்டு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இவளும் கேட்குறான். ஆமாம் நீ தானே இங்கே வந்து நாங்கள் சொல்லி கேட்காம வந்தேன், இப்போ வந்து எனக்கு ஒர்க் இருக்குது, நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான்.
கிளம்புனதுமே இப்போ கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் 9:09 வந்துருச்சு. அந்த டோர் ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே இருந்து பெய்யும் வெளியில் வருது. இது தெரியாமல் நம்ம மார்க்கெட் வந்துட்டு கேண்டில் ஏற்றிட்டு இருக்கும்போது ஏதோ உடையிற சவுண்டு கேட்குது. என்னடான்ட்டு போயிட்டு பார்த்தா ஒரு சின்ன கப்பு வந்து உடஞ்சு போயிருக்குது. இது எப்படி ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அங்கே வந்து ஒரு குதிரை பொம்மை இருக்குது, அது தானாகவே ஆடிட்டு இருக்கு. இது என்ன காத்துல ஆடுதான் இல்லை வேற எதுவுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பயந்துக்கிட்டே போயிட்டு பார்க்குறா. இப்போ அந்த இடத்துல ஒரு விகாரமான பேய் வந்து நின்றுட்டு இருக்குது. அதை பார்த்ததுமே இவளுக்கு அள்ளு விட்டுருது. இது வந்து இவளுக்கு பின்னாடி ஒரு சின்ன பொண்ணு ஓடுற மாதிரி இருக்கும், அது கரெக்டாக பேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கும். அதனால இவ்வளோ பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்க்குறேன். இவள் தங்கச்சி யூஸ் பண்ணுற மாஸ்க் வந்து அங்கே இருக்கு. அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம். அதை எடுக்க போகும்போது யாரோ அதை வந்து ஃபோர்ஸாக வந்து இழுத்துறாங்க. இப்போ அவள் இவி நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பேய் வந்து அப்படியே எட்டி பார்க்குது. அது வந்து ஒரு சாக்கையும் தூக்கி போடுது. அந்த சாக்கை தூக்கி போட்டதுமே அவள் வந்து லைட் வெளிச்சத்தில் பார்க்குறா. அதில் அப்போ பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா இவ இதை என்கிட்ட ஏதோ வந்து சொல்ல வரா அப்படிங்கிறத இவ வந்து புரிஞ்சுக்கிறான். இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. மேசன் என்ன பண்ணுறான்னா அவனோட புக் பப்ளிஷ் பண்ணுற விஷயமா போயிட்டு பப்ளிஷர் கிட்ட வந்து பார்க்குறான், பேசிகிட்டு இருக்கிறான். ஆனால் அவர் வந்து இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா புது புக்ஸ்லாம் இப்போ வந்து யாரும் சேல்ஸ் பண்ணுறது இல்லை, யாரும் பெருசாக வாங்கவும் மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பப்ளிஷர் சொல்லிடுறாரு. இதனால மேசன் வந்து ரொம்பவே டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுறான். இவனை சமாதானப்படுத்துறதுக்கு வந்து இவ கூட வந்து ஃப்ரெண்டு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா. இங்கே அப்படியே கட் பண்ணி இப்போ நம்ம மார்க்கெட்டை தான் காமிக்கிறாங்க. அவள் வந்து இந்த பேய்கள் குழு வந்து பேசுகிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கா. ஏன்னா தன்னோட தங்கச்சி தங்கிட்ட எதுவும் ஒன்று சொல்ல வரா அப்படிங்கிறத அவள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பா. அப்போ அங்கே வந்திருக்கிற எல்லாத்தையுமே வந்து அசம்பிள் பண்ணி உட்கார வச்சிடறாங்க. அவங்க முன்னாடி ஒரு புக்கும் வச்சிருக்காங்க, ஒரு ஆரோ வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து யார்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு மனசில் நினச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட பேசுகிறவங்கள வந்து நினச்சிக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆரோ மார்க் வந்து யாரை பாயிண்ட் பண்ணுதோ அவங்க வந்து பேசலாம். இப்போ வந்து இந்த தாத்தா வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் என்னோட ஒய்ஃப் கிட்ட வந்து பேசுறதுக்கு விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. உடனே இவருக்கு ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருந்தா ஒரு பொண்ணு மேல வந்துட்டு பேய் வந்த மாதிரி வந்து காமிக்கிறாங்க. இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்குது. ஐயோ போதும், நீ ஆக்ஷனை வந்து கட் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. என்னன்னு பார்த்தா இது எல்லாமே வந்து ஒரு பிராங்க் ஷோ மாதிரி தான். கிட்டே உட்காந்து ஷாக்கிங்லாம் பார்த்துட்டு இருக்கா. இப்போதான் இவர் வந்து எதுக்காக இந்த மாதிரி மக்களோட எமோஷன்ஸ்ல விளையாடுறீங்கன்னு கேட்கும்போது, இது எல்லாமே வந்து நீ பித்தளை அடம் தான் பண்ணிட்டு இருக்கங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்படி நீ சர்வீஸ் பண்ற மாதிரி இருந்தா நீ வந்து காசு இல்லாமல் ஃப்ரீயாவே பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டாங்க. இந்த கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா இவரும் வந்து ஒரு பேயோற்றவர் தான். அதனால மார்க்கெட் இவங்க கிட்டே போயிட்டு ஹெல்ப் கேட்குறா. எங்கள் வீட்டில் இது மாதிரி பேய் இருக்குது, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், அது என்கிட்ட எதையோ சொல்ல நினைக்குது, அது வந்து வேறு யாரும் கிடையாது, என்னோட தங்கச்சி தான் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி பேச நினைக்கிறேன். ஆனால் இவருக்கு வந்து இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா இது மாதிரி நான் ஆயிரக்கணக்கான கேஸை வந்து பார்த்துட்டேன், எல்லாமே இது வந்து அவங்களோட கற்பனை தான், இந்த மாதிரி உண்மையிலே பேயெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. அதனால இந்த கேஸை நான் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ அவரோட பையன் தான் வந்து இவங்ககிட்ட பேசுகிறாங்க. உங்களோட பிரச்சனை எல்லாமே எனக்கு புரியுது, நீங்கள் வந்து இந்த விசிட்டிங் கார்டு வச்சுக்கோங்க, ரெண்டு நாள் தொடர்ந்து இதே மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னா என்ன வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவனோட விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்கே ஒரு பக்கம் இந்த மேசன் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறான், பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான். ஏற்கனவே இவனுக்கு ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன், அது வேறு யாரும் கிடையாது, இந்த பொண்ணு தான். ரொம்ப நேரமாக நம்ம மார்க்கெட்டாக அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு வெளியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடியிலே வந்துட்டு இவன் பின்னாடி பேய் நிற்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. உடனே திரும்பி பார்க்குறான், ஆனால் அங்கே யாருமே இல்லை. அப்புறமா கீழே போயிட்டு அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது நியூஸ் பேப்பர் கிடைக்குது. அதில் வந்து இவ தங்கச்சி வந்து கொல்லப்பட்டா அப்படிங்கிற அந்த நியூஸ் தான் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே அவள் வந்து படிச்சுட்டு இருக்கிறான். பார்க்கும்போது அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா இவ வந்து மாஸ்க் போடுறது அவள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்குமே வந்து பிடிக்காது, ஏன் நான் மாஸ்க் போட்டால் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அப்பா கிட்ட போயிட்டு ஈவி கேட்பா. அப்போ தான் அவங்க அப்பா சொல்லுவார், நீ மாஸ்க் இல்லாமல் ரொம்பவே அழகாக இருக்க, ரொம்ப சமத்து பொண்ணாக வேற இருக்கியா, அதனால தான் அவங்க யாருக்குமே வந்து பிடிக்க மாட்டேங்குது, அதனால நீ வந்து இந்த மாஸ்க் போட்டுக்கோ, அதுதான் உனக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளோ அன்பாக இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டேன், இந்த மனுஷன் எதுக்காக இந்த பொண்ணை வந்து கொல்லணும் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பட்லர் வந்து நான்சி மேலேயும் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. நான்சிங்கிறது வேற யாரும் கிடையாது, அவங்க சித்தி தான். அவங்க சித்தி மேல அவங்களுக்கு வந்து டவுட் இருந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க போய் மீட் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா நான்சிக்கு வந்து இந்த ரெண்டு குழந்தைங்களுமே வந்து நான் கொல்ற மாதிரி வந்து கனவு வந்தது, என்னோட குழந்தை மட்டும்தான் எனக்கு குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. இதனாலதான் வந்து ஒருவேளை இவ தான் இதை பண்ணிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். இதை படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா அவளுக்கு சைடில் பெய் நிற்கிற மாதிரி இருக்கும். இவன் வந்து பார்க்கும்போது ஆனால் அங்கே எதுவுமே இருக்காது. டக்குன்னு அது வந்து அவளை அட்டாக் பண்ண வரும். அப்படியே திரும்பி பார்த்தோன்னே எதுவுமே இல்லை, வல்ல விட்டுரும் இவளுக்கு, அவ்வளோதான். எல்லாத்தையுமே ஈவி தான் பண்ணுறா அப்படிங்கிறத மட்டும் இவன் வந்து புரிஞ்சுக்கிறா. அவள் ஏதோ வந்து தான் கிட்ட சொல்ல வரா அப்படின்னு பார்க்கும்போது அவளோட ரூம்லேயே அந்த மாஸ்க் வந்து இருக்கும். அதை வந்து கையில் பிடிச்சி வச்சுட்டு ஈவி நீங்கள் தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அந்த மாஸ்க் எடுக்கிறா. உடனே அதுக்கு பின்னாடி அந்த பெய் வந்து அப்படியே விகாரமாக வந்து நிற்கிது. அதை பார்த்ததுமே அள்ளு விட்டுருது இவளுக்கு. அவளோட கையை பிடிக்கவும் அவளோட கையை வந்து பஸ்மம் ஆகிருது. ஒரு பக்கம் இந்த மேசன் வந்து இந்த பொண்ணு கூட இருந்தால அந்த பொண்ணு வந்து நீ பேசாம பப்ளிஷர் கிட்ட போயிட்டு என்னமே கெஞ்சலாம் வேணா, நீயே ஒரு பப்ளிஷர் ஆகிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு எங்கிருந்து காசு வரும் அப்படின்னு கேட்கும் போது தான், அதுதான் உன்னோட பொண்டாட்டி வந்து பெரிய பணக்காரின்னு தெரிய வந்துருச்சுல, பெரிய வீடெல்லாம் இருக்கு, அதை வித்து நீயே பேசாம பப்ளிஷர் ஆகிரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஐடியா கொடுக்குறா.
இப்ப இருக்கிற வீட்டுல இந்த மாதிரி பேய் இருக்கு அப்படின்னு நமக்கு சும்மா ஒரு சின்ன அறிகுறி தெரிஞ்சா கூட நம்ம வெளியில உடனே பார்ப்போம். ஆனா திருப்பி திருப்பி உள்ள போயிட்டு அது எங்க இருக்கு, என்ன பண்ணுது, எதுக்காக நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வந்து போய் பாத்துட்டு இருக்கிறா. அப்ப போய் பார்க்கும்போது அந்த இடத்துலதான் அவ தங்கச்சி ஈவி வந்து உட்கார்ந்து இருக்கிறா. அதை பார்த்ததுமே இவ லைட் அடிச்சு அடிச்சுக்கிட்டு, எதுக்காக இந்த மாதிரி என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, உனக்கு உண்மையில என்னதான் நடந்தது, நான் வந்து அதை தெரிஞ்சுக்க நினைக்கிறேன், என்ன இதுக்கு மேலே டார்ச்சர் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி இவ கேட்கும் போது அது வந்து அப்படியே திரும்பி பாக்குது. இவளுக்கு வந்து அள்ளு விட்டுருது. அது நார்மலா வராம பேய்க்குனே ஒரு வாக்கு இருக்குமே அந்த மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்கு. அவ கையில இருந்த லைட்டு வேற ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி எரியுது. அதுக்கப்புறம் அவ பார்க்கும்போது சரி இல்ல காணாம போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு சைட்ல வந்து அவளை பயமுடுத்துது. கரெக்டா இந்த நேரத்துல மேசன் வந்துடுறான், அதனால அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுறான். இவ்வளவு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து மேசன் கிட்ட சொல்றான். இந்த மாதிரி சொன்னா யாருதான் வந்து நம்புவாங்க, அதனால பேஸ்மெண்ட்க்கே கூட்டிட்டு போயிட்டு அவ சாக் பேஸ்ல எழுதியிருக்காள் அதை வந்து காமிக்கிறான். இவ வந்து என்கிட்ட எதையோ வந்து சொல்ல நினைக்கிறா அப்படின்னு வந்து இவ சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்றத ஃபர்ஸ்ட் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி இவனும் வந்து சண்டை போடுறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து மேலே வந்து பார்க்கும்போது அந்த விசிட்டிங் கார்டு இருக்கிறதே அவன் வந்து பார்த்துறான். இந்த அளவுக்கு நீ போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பும்போது அவன் பின்னாடி இருந்த மியூசிக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகி அது வந்து பிளே ஆகுது. இவன் திரும்பி பார்க்கும்போது அது வந்து பிளே ஆகலை. திருப்பி கிட்ட போயிட்டு செக் பண்ணுறான், ஒன்றும் இல்லை. சரி நம்ம போகலான்னு பார்க்கும்போது அந்த பேய் வந்து அங்கே தான் உட்காந்து இவனையே பார்த்துட்டு இருக்கு. ஆனால் இவன் வந்து அதை பார்க்கல, அங்கேருந்து கிளம்பிடுறான். மார்க்கெட் என்ன பண்ணுறான்னா இதுக்கு மேலே நம்மளால இந்த வீட்டில் தனியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய் ஓற்றவரை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்து அவங்க வீட்டுக்கு தான் போய் பார்க்குறா. வந்து இவங்களை எவ்வளவோ காம்ப்ரமைஸ் பண்ணி வந்து ஹெல்ப் கேட்டு பார்க்குறான். ஆனால் அவர் வந்து இவங்க சொல்கிறத நம்புற மாதிரியே இல்லை. இந்த மாதிரி நான் நிறைய கேஸ் பார்த்துட்டேன், அதெல்லாம் உண்மை கிடையாது, இது எல்லாமே உங்களோட கற்பனையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இவன் வந்து அதெல்லாம் விடுற மாதிரி இல்லை. அப்படி நீங்கள் கற்பனையாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் வேணா என்னோட வீட்டில் வந்து தங்கி பாருங்க அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறான். அப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு வந்து ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் கிளம்பி இவளோட அந்த மேன்ஷனுக்கு வந்து வராங்க. அப்படி வரும்போதே என்னோட தங்கச்சி ஈவி தான் இந்த இடத்துல வந்து இறந்து போயிட்டா, எங்கள் அப்பா தான் அவளை கொண்டது, அது உண்மையிலே என்ன நடந்தது நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறா. இந்த கேஸ் பத்தி எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் வந்து நியூஸ்ல பாத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் போய் வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனதுமே அவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே வந்து செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. பேய் வரது எல்லாத்தையும் வந்து எப்படி கேப்சர் பண்றது, அது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கீழே வந்து சில இதெல்லாம் போட்டு வச்சுட்டு அது நடந்து வர கால் தடத்தை அச்சுப்பிடிச்சு இது பண்றதுக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரீக்குவன்சி எல்லாம் செட் பண்ணி அது அதாவது பேசுதா, அது வந்து பேய்ங்க பேசுறது மட்டும் கேட்கறது, அதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இவங்க வந்து செட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பெருசா எதுவும் கேட்கலனா கூட அதுக்கப்புறமா ஹே இங்க பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. பார்த்தா நம்ம மார்க்கெட்டுக்கு பின்னாடிதான் அந்த பேய் வந்து நின்றுட்டு இருக்குது. இவளுக்கு வந்து அள்ளு விட்டுருது. இதுல ஒரு பிளாஷ்பேக் அவளுக்கு ஞாபகம் வருது. அவ தங்கச்சி ஈவி அவங்க அப்பா கிட்ட பேச போகும்போது இவ்வளவு அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வெளியில நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து உன் தங்கச்சியே இந்த மாதிரி வித்தியாசமா மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு அதுதான் அழகா இருக்கு அப்படின்னு வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மார்க்கெட் என்ன பண்றோன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸை கீழே தள்ளி விட்டுறா. அப்படியே அவ தூக்கத்துல இருந்து அப்படியே கண் முழிக்கிறா. கண் முழிச்சு பார்த்தோன்னா ஏதாவது தெரிஞ்சதா, உண்மையை நம்புறீங்களா, இங்க பேய் தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கிறா. அந்த வயசான ஆள் வந்து பேஸ்மெண்ட்ல நின்றுட்டு இருப்பாரு. அவர் நின்றுட்டு இருக்கிற அந்த ரூமோட கதவை வந்து தானாவே ஓப்பன் ஆகுது. அது மட்டும் இல்ல, கீழே வந்து அந்த பேய் வந்துச்சுன்னா அச்சு தெரியறதுக்காக சில இதை போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அதுல கால் தடமும் தெரியுது. அப்படின்னா இது பேய் தான் வந்துட்டு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அவருக்கு டவுட் இருக்குது. அதனால இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு துணியை போடுறாரு. அந்த உருவமும் தெரியுது. அதை பார்த்ததுமே அவ்வளவுதான் அவருக்கு அள்ளு விட்டுருது. கரெக்டா இந்த டைமிங்ல மார்க்கெட்டும் அவரோட பையனும் இங்க வர, இங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத அவளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு இவ பாத்துட்டு இருக்கும்போது பார்த்தா கரெக்டா இவளோட ஹஸ்பண்ட் மேசன் வந்து அங்க வந்துடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இவங்களா யாரு, என்ன பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பயங்கரமா கோவப்படுறான். அவங்க கூட நம்புறாங்க இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு, ஆனா நீங்க வந்து நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் சின்ன வாக்குவாதம் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு இவன் சொல்லி அவளை காம்ப்ரமைஸ் பண்ணும்போதுதான் அவ வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்றான். உங்களை பத்தி நீ எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களா, உங்களுக்கு அஃபேர் இருக்கிறது கூட எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. இவங்க பேசிட்டு இருக்கும்போது இவன் பின்னாடி அந்த பேய் நிக்குது. இப்ப கூட அந்த பேய் நிக்குது, திரும்பி பாருன்னு சொன்னோம்னா அவன் திரும்பி பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லை. அவ்வளவுதான் போதும், இதுக்கு மேல உன் கூட வந்து என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கிருந்து கோவத்தோட கிளம்புறான். அங்கிருந்து கிளம்பி வந்து வெளியில போயிடுறான். இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படி அவன் கார்ல போகும்போது அவனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன பொண்ணு வந்து ட்ரெஸ் போட்டு நிக்கிற மாதிரி தெரியுது. இவனும் கீழே இறங்கி போயிட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப அந்த பொண்ணு வந்து அப்படியே மெதுவா திரும்புது. அது வேற யாரும் கிடையாது, ஈவிதான். அவளதான் இவனுக்கு வந்து அப்படியே அள்ளு விட்டுருது. அது ஏதோ ஒண்ணு பண்ணி இவனை வந்து கொலையே பண்ணிருது. பக்கம் அந்த வயசானவரோட பையன் வந்து அந்த ஃப்ரீக்குவன்சியில எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறான். அப்பதான் வந்து அவனுக்கு உண்மையிலே அங்க பேய் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்ப இந்த பெரியவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இது எல்லாமே இவளோட கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிடுறாரு. அவரோட பையன் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி பொய்யா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, உண்மையிலே அங்க பேய் இருக்குதானே அப்படின்னு வந்து கேட்கும்போது, இது எல்லாமே நான் வந்து பணத்துக்காக தான் பண்ணேன். நாங்க போனதே ஃபர்ஸ்ட் அவளோட ஹஸ்பண்ட் மேசன் சொல்லிதான், அவன் தான் என்னை வந்து மீட் பண்ணி நிறைய பணம் கொடுத்து அவ வந்து இந்த மாதிரி மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கான்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டாரு. அதுக்காக தான் நான் இதை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. பொண்ணு அங்க ஆபத்துல இருக்கா, அவளுக்கு வந்து உங்களுக்கு உதவி பண்ணணும்னு தோணல, உங்களுக்கு வந்து பணம் தான் முக்கியமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கோவத்தோட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இல்ல மார்க்கெட் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது இப்ப அவளுக்கு வந்து ஒரு சின்ன பிளாஷ்பேக். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த சின்ன பொண்ணை வந்து கொன்னதுனால, ஈவியை வந்து கொன்னதுனால அவங்க அப்பாவையும் அவங்க சித்தி நான்சியும் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இவ ரொம்பவே வந்து ஃபீலிங்ஸோட அதை பார்த்துட்டு இருக்கிறா. இப்ப அப்படியே வந்து தூக்கத்துல இருந்து கண் முழிச்சிடுறா.
வழியில யாரோ வந்திருப்பாங்க. யாருன்னு பார்த்தா இந்த பெரியவர் தான். தன்னோட பையன் பேசுனதை கேட்டு இவர் வந்து மனசு திருந்திட்டாரு. அதனால இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க வந்திருக்காரு. கட் பண்ண ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் வந்து இவளை வந்து செக் பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த வீட்டில் பேய் இருக்கும், உன்னோட உயிருக்கே ஆபத்தா, அப்புறம் எதுக்காக இந்த வீட்டில் இன்னும் இருக்க, இங்கேருந்து போயிட வேண்டியதானே அப்படின்னு இவர் கேட்கும்போது, இல்லை என்னோட தங்கச்சிக்கு உண்மையில என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதனால தான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி வாட்டர்லாம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த பேய் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாரு. இவருக்கு பின்னாடி தான் அந்த பேய் வந்து நின்றுட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கிட்ட தான் அது வந்து வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அது காணாமல் போயிடுது. அப்பா ஒரு வழியாக போயிடுச்சு அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகிறதுக்குள்ள பின்னாடி நிற்கிது, அவர் மூஞ்சில் ஒரே கோடு தான், அப்படியே மார்க் விழுந்துருது. இங்கிருந்து நேராக இப்போ மார்க்கெட் கிட்ட தான் வந்து போகுது. மார்க்கெட்டும் நேராக வந்து கேட்டுறா, இவி உனக்கு என்ன தான் வேணும், உண்மையில என்ன தான் நடந்துச்சு, என்னை ஏன் இப்படி டெய்லி போட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து அவ கேட்குறா. ஏன்னா எனக்கு எதுவுமே நடந்தது ஞாபகம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அந்த சின்ன பொண்ணு இவி வந்துட்டு அந்த ரூம்குள்ளே கை காமிக்கிறா. இதுக்கு முன்னாடி உண்மையில என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தான் வந்து காமிக்கிறாங்க. இவி வந்து எப்பயுமே மாஸ்க் போட்டிருப்பாள், அதை வந்து மார்க்கெட்டாக அவளோட வெளியில நின்று ஃப்ரெண்ட்ஸும் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனால மார்க்கெட்டுக்கு கோவம் வந்து அவள் ஃப்ரெண்டை வந்து தள்ளி விட்டுருப்பா. அதனால வேணா சொல்லுவானா, நீ வந்து அவளை போயிட்டு வம்பிழ்த்தா தான் நாங்கள் வந்து உங்ககூட பேசுவோம், உங்க கூட சேருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால இவ போயிட்டு இவி நம்ம வந்து கண்ணாமூச்சி விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போறான் இந்த சின்ன பொண்ணை. கூட்டிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற கடிகாரத்துக்குள்ள ஒரு சின்ன கதவு இருக்கும், நீ இதுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிக்கோ, அப்பதான் வந்து யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்றான். ஆனா ஃபர்ஸ்ட் இவி வந்து போகிறதுக்கு பயந்தா கூட சரி அக்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வந்து உள்ள போறா. இதெல்லாத்தையும் இவங்க இருந்து பார்த்துட்டு இருக்கிறா. அப்படி உள்ள போகும்போது அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த கதவை அப்படியே லாக் பண்ணிடுறா. இந்த சின்ன பொண்ணு ஈவியால இப்ப வெளியிலே வர முடியல. பார்த்து இந்த மார்க்கெட் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஒரு கட்டத்துக்கு மேல ஈவியால வந்து ப்ரீத் பண்ண முடியல, அந்த இடத்துல வந்து அவ இறந்தும் போயிடுறா. இது எல்லாமே வந்து ஒரு விளையாட்டா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் வந்து பண்ணியிருப்பா. ஆனா இது இந்த மாதிரி வந்து விபரீதத்துல போய் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்மளோட பொண்ணை வந்து இவளே கொண்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, இவ வந்து ஜெயிலுக்கு போக கூடாது, சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த கொலையை பண்ணேன் அப்படிங்கிற அந்த கொலைப்பள்ளியை வந்து இவர் ஏத்துக்கிறாரு. உண்மையிலே இந்த ஈவியை கொன்னதே இந்த மார்க்கெட் தான். அதனாலதான் அந்த ஈவி வந்து மார்க்கெட்டை விடாம இத்தனை வருஷங்களும் வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கா. இந்த விஷயம் எதுவுமே அவளுக்கு வந்து ஞாபகம் இருந்திருக்காது. இப்போ அவள் வந்து பிடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது இந்த வயசானவர் வந்து இவளை வந்து அந்த ஹோலி வாட்டர் வச்சு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்றாரு. நம்ம ஈவி வந்துட்டு எத்தனை வருஷங்களா இதுக்காக தான் வந்து காத்துட்டு இருந்தா, மார்க்கெட்டை நிச்சயமா சும்மா விட மாட்டா. அவள் வந்து சின்னதா பண்ண விஷயம் தான் இவ்வளவு பெரிய இதுல வந்து முடிஞ்சிருக்குது. அதனால அவளை வந்து அவளோட உலகத்துக்கு அனுப்பும் போது நம்ம மார்க்கெட்டையும் சேர்த்து அவன் வந்து இழுத்துட்டு போயிடுறான். டார்கெட் பண்ண தப்புக்கு இதுதான் வந்து சரியான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஈவியும் நினைக்கிறா. இதோட அந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. ரொம்பவே பயங்கரமா இருந்ததுல இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது நான் படத்தை பத்தியோ சீரிஸை பத்தியோ பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செஷன்ல பண்ணுங்க. அண்டில் தான், டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.